அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபியாகும் முன்னே என்கின்ற தொடரில் இன்று உம்மு ஐமான் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்துல் முத்தலிப் அவர்களிடம் ஒப்படைத்த பிறகு அப்துல் முத்தலிப் அவர்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எவ்வாறு எல்லாம் அவர்கள் கண்ணும் கருத்தாக பார்த்து கொண்டார்கள் என்பதை பற்றி தான் இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். அஸ்ஸீரத்து நபவியா என்கின்ற நூலில் பதிவு செய்யப்பட்டுள்ள ஒரு சம்பவம், கான யூலாஉ லி அப்துல் முத்தலிப் ஃபிராஷுன், அப்துல் முத்தலிப் அவர்களுக்கு ஒரு விரிப்பு ஒரு பாய் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும், ஃபி தில்லில் கஅபா, கஅபாவுடைய நிழலில், அப்துல் முத்தலிப் அவர்களுடைய மகன்களில் இருந்து யாருமே அந்த விரிப்பில் உட்கார மாட்டார்கள், இஜ்லால் அல்லஹு, அப்துல் முத்தலிப் அவர்களுக்கு கண்ணியம் செய்யும் விதமாக யாருமே அதில் அமர மாட்டார்கள். வகான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாதி ஹத்தா யஜ்லிஸ அலைஹி, ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவார்கள், அந்த விரிப்பிலே அமர்வார்கள். ஃபயதுஹபு அஅமாமுஹு யுஅக்கிரூனஹு, அப்துல் முத்தலிப் அவர்களின் பிள்ளைகள் அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெரிய தந்தைமார்கள் எல்லாரும் யுஅக்கிரூனஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதிலிருந்து எழுப்பி விட வேண்டும் என்று முயற்சி செய்வார்கள். ஃபயகூலு ஜத்துஹு, அந்த நேரத்தில் அப்துல் முத்தலிப் அவர்கள் கூறுவார்கள், தஉ இப்னி, என்னுடைய பேரரை விட்டு விடுங்கள். ஃபயம்ஸஹுல்லாஹு ரஹு வயகூலு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதுகை தடவியவாறே கூறுவார்கள், இன்னலி இப்னி ஹாதா லஷ்னா, என்னுடைய பேரருக்கு தனிப்பட்ட ஒரு சிறப்பு இருக்கிறது, அவரை விட்டு விடுங்கள், அவர் அமரட்டும் என்பதாக அப்துல் முத்தலிப் அவர்கள் கூறுவார்கள். தன்னுடைய மகன்களுக்கு கொடுக்காத அந்தஸ்து எல்லாம் சிறு வயதிலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்து வளர்த்தார்கள். இன்னும் சில நேரங்களில் அப்துல் முத்தலிப் அவர்களுக்கு விதவிதமான உணவுகள் ஏற்பாடு செய்யப்பட்டு வரும். அப்பொழுது அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மடியில் அமர வைத்து வந்த உணவுகளில் எது மிக சிறந்த உணவோ அதை எடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஊட்டி விடுவார்கள். ஒருவேளை அந்த சபையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை என்றால் நபிகளார் வரும் வரைக்கும் அந்த உணவில் கை வைக்க மாட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடி கண்டுபிடித்து தன்னுடைய மடியில் அமர வைத்த பிறகுதான் உணவை சாப்பிடுவார்கள் என்பதாக அஹ்மத் இப்னு யஹ்யா என்கின்ற வரலாற்று ஆசிரியர் தங்கள் நூலில் பதிவு செய்கிறார்கள். அடுத்ததாக முஆவியா இப்னு ஹைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தாங்கள் முஸ்லிமாக இல்லாத பொழுது அவர்கள் கண்ட ஒரு அதிசயத்தை பதிவு செய்கிறார்கள். நான் ஹஜ் செய்வதற்காக வேண்டி புறப்பட்டேன். தவாஃப் செய்து கொண்டிருந்த பொழுது ஒரு வயதான மனிதர் இவ்வாறு துவா செய்து கொண்டிருந்தார், உர்துதுஹு ரப்பி வத்தஹித் இந்தி யதா, என்னிடம் அவரை கொடுத்து விடு, அவரை தவிர்த்து என்னிடம் இருந்து வேறு எது வேண்டுமானாலும் நீ எடுத்துக்கொள் ரப்பே என்பதாக துவா செய்து கொண்டிருக்கிறார். இந்த மனிதர் யார் என்பதாக நான் கேட்டேன். அப்பொழுது அருகில் உள்ளவர்கள் கூறினார்கள், இவர் குரேஷிகளின் தலைவர் அப்துல் முத்தலிப், இவர்களுக்கு நிறைய ஒட்டகம் இருக்கிறது, மேய்ச்சலுக்கு சென்ற ஒட்டகங்கள் இன்னும் வரவில்லை என்பதற்காக தன்னுடைய மகன்களை அனுப்பி வைக்கிறார்கள், சென்றவர்கள் இன்னும் வரவில்லை, அதனால் தன்னுடைய பேரரை அனுப்பி வைக்கிறார்கள். அந்த பேரர் எப்படிப்பட்டவர் என்றால் அவர் எந்த ஒரு காரியத்திற்கு சென்றாலும் அதில் வெற்றி பெற்றுதான் வருவார். எனவே தொலைந்த ஒட்டகங்களையும் தன்னுடைய மகன்களையும் தேடுவதற்காக வேண்டி தன்னுடைய பேரரை அனுப்பி வைத்திருக்கிறார். அவர் இன்னும் வரவில்லை என்பதற்காக வேண்டி பயந்து போய் இவ்வாறு துவா செய்து கொண்டிருக்கிறார், உருதுதுஹு ரப்பி வத்தஹித் இந்தி யதா, என்னுடைய பேரரை திருப்ப கொடுத்து விடு, அவரை தவிர்த்து வேறு எது வேண்டுமானாலும் எடுத்துக்கொள் என்பதாக துவா செய்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒட்டகத்தை மேய்த்து கொண்டு வந்து விடுகிறார்கள். அவர்களை பார்த்த பொழுது அப்துல் முத்தலிப் அவர்கள் கூறுகின்ற வார்த்தை, யா பனி, என்னுடைய பேரரே, ஹசின்து அலைக ஹுஸ்னா, நான் மிகவும் கவலைப்பட்டேன், லா துஃபாரிக்னி பஅது அபதா, இதற்கு பிறகு எப்பொழுதும் என்னை பிரிந்து விடாதே என்பதாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அப்துல் முத்தலிப் அவர்கள் கூறுகிறார்கள். அதற்கு பிறகு அப்துல் முத்தலிப் அவர்கள் கண்ட இன்னும் பல அதிசயங்கள் என்னென்ன என்பதை பற்றி நாம் அடுத்த பதிவில் பார்ப்போம். இன்றைய தகவல்கள் அனைத்தும் சுபுல் ஹுதா வர் ரஷாத் என்கின்ற நூலில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.